இறை இயேசுவில் பிரிய வானவர்களே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். திருவருகை காலத்திலே இந்த பயணத்திலே நம்மையே நாம் தயாரிக்கும் பொருட்டு இன்று நாம் சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டுள்ள இறை வார்த்தைகள் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற இருவருக்கு பார்வை அளிப்பதை நாம் பார்க்கின்றோம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு புதுமையை செய்வதற்கு முன்பாக ஒருவரின் நம்பிக்கையை அவருடைய விசுவாசத்தை எதிர்நோக்கி இருக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். புனித அகஸ்தினார் மிக அழகாக சொல்வார், நம் அனுமதியின்றி நம்மை படைத்த இறைவன் நம் அனுமதியின்றி நம் ஒத்துழைப்பு இன்றி நம்மை மீட்க முடியாது என்று சொல்லி, ஏனெனில் நம்மை முழு சுதந்திரத்தோடு கடவுள் படைத்திருக்கின்றார். இன்றைய நற்செய்தியில் கூட நாம் பார்க்கின்றோம், பார்வை இல்லாதவர்களை பார்த்து இயேசு, நான் இதை செய்ய முடியும் என நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்கின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையால் பார்வையற்றவர்கள் குணம் அடைகின்றனர், அவர்களுடைய இருளானது அகற்றப்படுகின்றனது. இறைவாக்கினர் எசையாவின் இறைவாக்கு என்று நிறைவேறுகின்றது. எசாயா அதிகாரம் 29:18 நாம் வாசிக்கின்றோம், அந்நாட்களில் காது கேளாதோர் ஏட்டு சுருளின் வார்த்தைகளை கேட்ப பார்வையற்றோரின் கண்கள் கார் இருளிலிருந்தும் மை இருளிலிருந்தும் விடுதலை பெற்று இருள் நீங்க பெறுவர் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆக ஆண்டவர் நம்மில் வந்தால் உடல் அளவில் மட்டுமல்ல உள்ளத்தளவிலும் உள்ள இருளை அவர் அகற்றுவார், நம்மில் ஒளியை ஏற்றுவார். பிறர் இயேசுவை பற்றி கூற கேட்டு இயேசுவை தாவீதின் மகனே என்று அவர்கள் அழைக்கின்றார்கள். இயேசுவை பார்த்து அவர்கள் இறைவனின் மகன் என அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். மேலும் தங்களை குணமாக்க முடியும் என்று சொல்லி இந்த பார்வையற்றவர்கள் நம்புகின்றார்கள். நற்செய்தியில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றோம், இயேசுவை பார்த்து அவரின் அதிசயங்களை பார்த்து அவரின் வார்த்தைகளை கேட்டு அவரோடு பழகியவர்கள் கூட அவரை முழுமையாக நம்பவில்லை என்று சொல்லி, ஆனால் இந்த பார்வையற்றவர்கள் இயேசுவை நம்பி இருக்கின்றார்கள். எத்தகைய பெரியது அவருடைய நம்பிக்கை! இதைத்தான் யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20:29 நாம் வாசிக்கின்றோம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்று. கண் பார்வை இல்லாமை என்பது உடலளவில் மிக கொடியதாக கருதப்படுகின்றது, அதைவிட கொடியது மனதளவில் குருடர்களாக இருப்பது. பல பேர் மனதில் இருள் சூழ்ந்து குருடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய உள்ளங்களில் இருள் சூழ்ந்து நாம் இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புதிய மனிதர்களாக ஒளி பெற்ற மக்களாக வாழ என்று அழைப்பு விடுக்கின்றார். அதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லங்களுக்கும் நம்முடைய உள்ளங்களுக்கும் வர வேண்டும். ஏனெனில் யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 8:12 நாம் வாசிக்கின்றோம், உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உறுதி அளிக்கின்றார். மேலும் திருத்துதர் பவுலடியார் அழகாக சொல்கின்றார், ஒரு காலத்தில் இருளாய் இருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கின்றீர்கள் என்று சொல்லி. ஆக அன்பிற்குரியவர்களே, இழந்ததை மீட்டெடுக்கவே இந்த திருவருகை காலமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கின்றது. குருடர்கள் இருவரும் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துகின்றார்கள். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அணுகாமல் இருந்திருந்தால், இந்த வாய்ப்பை தவறவிட்டிருந்தால், கடைசி வரை அவர்கள் குருடர்களாகவே இருந்திருப்பார்கள். கலாத்திருக்கும் அதிகாரம் 6:10 நாம் வாசிக்கின்றோம், இன்னும் காலம் இருக்கின்ற போதே எல்லாருக்கும் சிறப்பாக நம்பிக்கை கொண்டோரின் குடும்பத்தினருக்கும் நன்மை செய்யுங்க முன்வருங்கள் என்று சொல்கின்றார். பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவதை ஒரு உரிமையாக அவர்கள் கேட்கவில்லை, மாறாக தாழ்ச்சியோடு மானிட மகனே எங்கள் மீது இறங்கும் என்று அவர்கள் வேண்டி கேட்டுக் கொள்கின்றனர்.
ஆக எபேசியர்களின் திருமுகம் அதிகாரம் 2:9 சொல்வது போல இது மனித செயல்களால் ஆனது அல்ல என்று சொல்லி. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒளியை பெற்ற மக்களாக, அவர் கொடுக்கின்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்துகின்ற மக்களாக நாம் இருக்க நம்மை நாம் தயார் செய்வோம். இந்த திருவருக காலத்தை முழுமையாக பயன்படுத்தி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அவருடைய ஒளியை ஏற்போம். ஏனெனில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.